بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. ஹிஜ்ரி 1 என்று அழைக்கப்படுகின்ற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு உள்ளே கால் வைத்த அந்த ஆண்டு முஸ்லிம்களுடைய வரலாற்றில் மிக முக்கியத்துவமான ஆண்டு. நிறைய எழுச்சிகளும் மாற்றங்களும் மறுமலர்ச்சிகளுக்கும் வித்திட்ட வருஷம் ஹிஜ்ரி முதல் வருஷம். மிகப்பெரிய அளவில் ஹிஜ்ரி 1 பேசப்படுவதற்கு பின்னணி என்னவென்றால், மதீனாவின் பள்ளிவாசல் மாத்திரமல்ல இஸ்லாமியர்களின் கட்டிடக்கலையும் நேர்த்தியும் உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஹிஜ்ரி 1. ஆம், முஸ்லிம்கள் தங்கள் கட்டிட பணிகளை அதில் தங்களின் கைவண்ணத்தை மதீனாவின் முதலாம் ஆண்டு துவங்கியிருந்தார்கள். பணக்காரனும் ஏழையும் கலிமா சொன்ன அத்தனை பேரையும் ஓரணியில் நிலைநிறுத்துவதற்கு ஒரு இடம் வேண்டும். மதீனாவுக்கு புகுந்த முஸ்லிம்களை பொறுத்தவரை, மதீனாவில் ஏற்கனவே வாழ்கிற முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவை அவர்கள் ரப்பை வணங்குவதற்கு அமைதியான ஒரு இடம். மஸ்ஜிது நபவியின் கட்டிடப் பணிகள் ஆயத்தமாகியது. மஸ்ஜிது நபவியை கட்டுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடுகள் செய்தார்கள். வெறும் மேப்பு போட்டு அமைத்து விட்டு வேலை வாங்குகிற இன்ஜினியராக மட்டுமல்ல, கலப்பணி ஆற்றுகின்ற, கல் தூக்குகின்ற, உடைக்கின்ற, பூசி மெழுகுகின்ற எல்லா வேலைகளிலும் அர்விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களமிறங்கினார்கள். மஸ்ஜிது நபவியின் வழியாக இஸ்லாமிய பள்ளிவாசல்களுக்கான சில அடையாளங்கள் நமக்கு தெரிய வந்தது. அதில் பல சிறப்பு அம்சங்கள் மஸ்ஜிது நபவியை கட்டுகிற போது நாம் கவனிக்கத்தக்கவை. முதல்ல 1வது, நேர்த்தியான வடிவமைப்பு இருக்கும். இப்படி அப்படியும் வளைஞ்ச மாதிரியெல்லாம் இருக்காது, கோண கோணையாவெல்லாம் இருக்காது. இங்கே போய் திரும்புறது, அங்கே போய் திரும்புறது, ஒரு நேர்த்தி இல்லாமல் விசாலமான முறையில் அமைப்புகள் இருக்கும். இதை கருத்தில் கொள்ளுவதற்கான காரணம், சஃப்புகளின் அமைப்பு சீராக வர வேண்டும் என்பதற்காக அந்த நேர்த்தியிலேயே கட்டப்பட்டது. ஜாவியா காயிமா என்று சொல்லக்கூடிய அனைத்தும் சம டிகிரியில் சரிசமமாக, முன்னாடி கொஞ்சோன்னு வந்து குறுகி இருக்கும், அப்புறம் போக போக விரியும், அப்புறம் போக போக குறுகும், அப்படியெல்லாம் இல்லை. சஃப்புகளின் வரிசை சீராக எல்லா இடங்களிலும் அமைவதற்கு தோதுவான அற்புதமான ஒரு கட்டுமான கட்டமைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினார்கள். அதை அடுத்த முக்கியமான விஷயம், விசாலமாக இருப்பவை பள்ளிவாசல்கள் என்பது மாத்திரமல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். ஆரம்பத்தில் கட்டிக்கொண்டே வந்தபோது சஹாபிகள் பள்ளியின் அமைப்பை செய்து கொண்டே வந்தபோது முன்னாலே நன்கு வெளிச்சமாக வைக்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக நீங்கள் நிறைய ஆலயங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் வேறு பல சமயத்தவர்களுடைய ஆலயங்களை பார்த்துருக்கலாம். வெளியில் வெளிச்சமாக இருக்கும், உள்ளே போக 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 இருட்டாகும். அது அப்புறம் கருவறை எப்படி ரொம்ப இருட்டாயிரும். என்னென்னா, அதாவது கடவுள் பயம் வருதோ இல்லையோ அந்த இடத்துல நிற்கிற போது அந்த இடத்தின் பயம் வந்துவிடும். இருட்டை காண்பித்து பயம், இஸ்லாம் இருட்டாக மெஹராபுகளை வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலில் கட்டமைத்த மஸ்ஜிது நபவி பனீரன்று வெளிச்சத்தோடு இருக்கும். வெளிச்சத்திற்குள்ள எல்லா வழிகளும் வாசல்களும் அங்கே வைக்கப்பட்டது. ஒரு செயற்கையான இருட்டை தோற்றுவித்து இங்கே அல்லாஹ் இருக்கிறான் என்கிற கற்பனை எல்லாம் காட்டுவதற்கின்ற அந்த பத்தாம் பசலித்தனமான வேலை இஸ்லாத்திலே இல்லை. ஒரு மூட நம்பிக்கை, ஒரு அறியாமை, இதெல்லாம் இங்கே கிடையாது. அதனால வெளிச்சமாக இருக்கட்டும் மெஹராபுகளை பொறுத்தவரை வெளிச்சமாக வைத்தார்கள்.
அற்புதமான பள்ளிவாசல் அமைக்கிற போது கூட அதனுடைய நேர்த்திகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சது ரொம்ப முக்கியமான விஷயம். கட்டிடக்கலை இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொடர்புடைய செய்தி. ரசூலுடைய வழியில் பல்வேறு நபிமார்கள் கட்டிடம் கட்டுபவர்களை இன்ஜினியர் என்று சொல்லுகிறோம், சிவில் இன்ஜினியர். இந்த உலகத்தில் இஸ்லாமிய வரலாறுகளை பதிவு செய்கின்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், இந்த ஃபர்ஸ்ட் சீஃப் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் யாருன்னா ஹஜரத் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மக்களில் வந்தவர். மிக நேர்த்தியாக அமைத்து வீடு கட்டுவதற்குள்ள அனைத்து வேலைகளையும் செய்பவர் ஹஜரத் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நாம் அறிந்திருக்கிற பிரபல வரலாறு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ரெண்டு பேருமே சிவில் இன்ஜினியர்கள். ரெண்டு பேரும் வடிவமைத்த கட்டிடக்கலைக்கான சான்று காபத்துல்லா. காலப்போக்கில் அது நவீனப்படுத்தப்பட்டதே தவிர இவர்கள் அமைத்தது தானே. மிகச்சரியாக துல்லியமாக நாலா பக்கமும் கட்டிடக்கலைகள் இன்று பல்வேறு பரிணாமங்களில் வளர்ச்சியை கண்டிருந்தாலும் இவைகளெல்லாம் வருவதற்கு முன்னாலேயே மிக அற்புதமாக அவைகளை வடிவமைத்தவர்கள் நபிமார்கள், குறிப்பாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எனவே இந்த நபிமார்களின் வம்ச தொடரில் சிவில் இன்ஜினியரிங்கான ஒரு ஒரு தொடர்பு டச் இருந்த காரணத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் அதில் ஒரு ஆர்வம் இருந்தது. மஸ்ஜித் நபவியினுடைய கட்டிட பணியில் ஆர்வத்தோடு தாங்களும் கலந்து கொண்டு ஆலோசனைகளை கொடுத்தார்கள். நீள் வாக்கில பள்ளிவாசலை அமைக்க சொன்னார்கள். பல்வேறு நூல்களில் மஸ்ஜித் நபவியினுடைய குறிப்புகள் கிடைக்கிறது. சுற்றளவு முழுக்க மொத்தமாக 4.5 அடிக்கு மாத்திரம் சுவர் எழுப்பப்பட்டதாக அல்லாமா இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் தங்களுடைய நூலில் மஸ்ஜிது நபவியினுடைய சுற்றுச்சுவர் அளவின் பரிணாமங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். 4.5 அடிக்கு கல்லால் முதலிலே கட்டப்படுகிறது. சிறிது செங்கல்லையும் கொஞ்சம் அதற்கு பிறகு பயன்படுத்தி கொண்டார்கள். சுவர் முழுக்க மண் சுவர் தான் எழுப்பப்பட்டது. அந்த மண் சுவர்கள் தாங்கி நிற்பதற்காக நடுவிலும் ஓரங்களிலும் ஆங்காங்கே பேரித்தம்பழ மரங்களுடைய தண்டுகளை கொண்டு வந்து குறுக்கே நிப்பாட்டப்பட்டது. மேய கூரை வேலை வேண்டும், எனவே பேரிச்சம்பழத்தினுடைய மட்டைகளை கொண்டு வந்து அந்த மட்டைகளால் கூரை வேயப்பட்டது. இன்றைக்கு தென்னைமரம் பனைமரத்தில் எல்லாம் வேய்வது போல நடுவிலே வலுவாக நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய பேரித்தம்பரத்தினுடைய தண்டை எடுத்து கொண்டு வந்து கால்பகுதியில் இருந்து தலைப்பகுதி வரை அதை கொண்டு வந்து நடுநடுவே நிப்பாட்டி விட்டார்கள். அழகான காற்றோட்டமான வெளிச்சமான ஒரு பள்ளிவாசல் தயாராகிறது. மெஹராப் என்று ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு குத்துக்கல் ஒன்றை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் அப்போது தொழுது கொண்டிருந்தார்கள். எனவே பைத்துல் முகத்தஸினுடைய திசையை நோக்கி ஒரு குத்து கல்லை வைத்தார்கள். குத்து கல்லு தான் மெஹராப். இன்றைக்கு இருக்கிற போது இருக்கிறபடி தொழ வைக்கின்ற இடத்துல இருக்கின்ற நவீன அலங்காரங்களும் சற்று உள்ளமைப்புடன் குவியமாக கூடியிருக்கிற இந்த மெஹராபுகளும் அப்போதைக்கு இருக்கவில்லை. வரலாறுகளை தேடி புறப்பட்டோமேயானால் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் எகிப்திலே மிஸ்ரிலே முதன் முதலாக அதனுடைய கவர்னர் அம்ரு இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹுதான் வேலைப்பாடுகளோடு கூடிய முதல் மெஹராபை வேலைப்பாடுகளோடு கூடிய மெஹராபை அமைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளிவாசல் ஆக ஒரு குத்துக்கல் மெஹராப் ஆகிவிட்டது. ஒரு இறைச்சி கடையில் வெட்டப்படுகின்ற ஆடு இறைச்சி வெட்டப்படுகின்ற ஒரு உருளை கல்லை போல ஒரு ஒரு மரக்கட்டையை வைத்து அதை மெம்பராக்கி விட்டார்கள். மெம்பர் உபயோகமும் மிகச்சரியான முறையில் அப்போது இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே பின்னால் நவீன மெம்பர்கள் செய்யப்பட்டது. கலீபாக்களின் காலத்தில் இன்னமும் ஒரு பிரபலமானது நல்ல படிகளை கொண்டு அமைக்கப்பட்ட மெஹராபுகள் அப்படியே படிப்படியாக மாற்றம் வந்தது. மஸ்ஜிது நபவிக்கு மினாராக்கள் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்த போது மினாராக்கள் இல்லை. மினாராக்களின் வரலாறுகளை தேடி புறப்பட்டாலும் அதே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே மிஸ்ருக்கு இன்னொரு கவர்னரை அனுப்பி வைத்தார்கள். அந்த கவர்னர் பெயர் முஹம்மது இப்னு மஸ்லமா. 4 மினாராக்களை கொண்ட 4 படிகளை கொண்ட மெம்பர்களை கொண்ட மிக அற்புதமான பள்ளிவாசல் மிஸ்ரினுடைய ஜாமியா அதை கட்டினார்கள். முஹம்மது இப்னு மஸ்லமா கட்டி அந்த பள்ளி தான் முதன் முதலில் மெம்பர் உருவாக்கத்திற்கு அதே போல மினாராக்கள் முதன் முதலாக கட்டப்பட்டது என்று பார்க்கிறோம்.
கட்டிடக்கலை, இஸ்லாமிய கட்டிடக்கலை என்ற வரிசையில் நாம் யோசித்தோமேயானால் மஸ்ஜிது நபவிக்கு பின்னால் இன்றளவும் கைரோவில் இருக்கின்ற ஜாமி மஸ்ஜிதான் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். நமக்கென்று பள்ளிவாசல்கள் இவ்வாறு அமைதியோடும் வெளிச்சத்தோடும் மனநிம்மதியை தரும் விதத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மஸ்ஜிது நபவியில இருந்து தொடங்கி பள்ளிவாசல்கள் கட்டுவதில் தனி கவனங்கள் எல்லா காலத்திலும் செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் பொதுவாக எந்த இடத்திற்கு குடியேறினாலும் தங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்ளுகிற அதே நேரத்தில் அங்கே பள்ளிவாசல் கட்டுவார்கள். இன்னும் சொல்ல போனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றில் முதலில் பள்ளிவாசல் கட்டுவதும் பின்பு தனக்கென்று ஒரு வீட்டை தேடுவதும் என்ற அமைப்பில் இருந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களின் குடியிருப்பில் பள்ளிவாசல் ஒரு இடத்தில் இல்லை என்பது அவர்கள் வாழ்க்கையின் துரதிருஷ்டத்திற்கான அடையாளமாகத்தான் பார்க்க வேண்டும். மஸ்ஜிது நபவி அல்லாமலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக பங்கு கொண்ட ஆங்காங்கே பள்ளிவாசல்களின் செய்திகள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கல் நட்டு வைத்து இங்கிருந்து இதுவரை பள்ளி கட்டிக் கொள்ளுங்கள் என்று அம்மார் இப்னு யாசிர் அவர்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுத்து கொடுத்த, கோடு காட்டிய, குத்துக்கள் நட்டி கொடுத்த அந்த குப்பா மஸ்ஜித், இன்றைக்கும் நாம் மஸ்ஜித் குபா என்று சொல்லுகிறோமே, பின்னாளில் பிரம்மாண்டமான பள்ளியாக உருவெடுக்கப்பட்டு விட்டது. அந்த குபா மஸ்ஜிதும் ரசூலின் வரலாற்றின் பள்ளிவாசல்களிலே அடங்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மதீனத்து மண்ணின் புனித ரவுலா இருக்கக்கூடிய மதீனத்து மஸ்ஜிது நபவியிலே திரும்ப திரும்ப தொழுகவும் ரசூலுல்லாவுடைய ஜியாரத்திற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு பன்முறை நசீபாக்கி தருவானாக. அமீன். வாஹர் தஅவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته محمد اللهم